இந்த படத்தில் இசையால் அறிமுகமாகிவிருக்கும் சாந்தகுமார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த படத்திற்கு தயாரிப்பாளராக இருந்த வெள்ளி விழா கொண்டாடிய பல படங்களை தயாரித்த கோவை தம்பி அவர்கள் இப்போது உங்கள் முன் சில வார்த்தைகள் பேசுவார். எல்லோருக்கும் வணக்கம். ஐயா, நான் மியூசிக் டைரக்டர் கடைசியாக சொன்னதே, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கிறது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நிருபர்களுக்கு விளக்கணும். அதனால அவர் விளக்கணும்னு சொன்ன காரணத்தினால அவர் கடைசியா பேசணும். தயவுசெய்து டிவிக்காரர்களும் நிருபர்களும் கோபிச்சுக்காதீங்க. இப்ப நீங்க வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. நான் சொன்ன உதாரணம் உங்களுக்கு ஏதாவது மன வருத்தம்னா விட்டுருங்க, மகிழ்ச்சின்னா ஏத்துங்க. இந்த பொண்ணு பார்த்த ஒருபாடு நீங்க என்ன செய்யறீங்கன்னா, சரி இந்த பொண்ணு பரவாயில்ல, பார்த்தா தெரியுது, ஸ்டில் எல்லாம் பார்த்தா தெரியுது, எல்லாம் கூட இருக்கிறவங்க நல்ல குடும்பமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க என்ன செய்யறீங்கன்னா, அடுத்தது நிச்சயதார்த்தத்துக்கு வர்றீங்க. நிச்சயதார்த்தம்ங்கிறது பிரிவிஷம். இப்ப நீங்க பொண்ணு பாக்குறது ப்ரமோஷன், ப்ரமோட் பண்ற ஒரு நிலை. நிச்சயதார்த்தத்துக்கு வந்த ஒரு பாடு, பொண்ணு எப்படின்னு வெளியே எங்களை மாதிரி நின்றுட்டு இருக்கிறவங்க கேட்டா பரவாயில்ல, சூப்பர், சூப்பரோ சூப்பர், பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ட்டு போய் இந்த பொண்ணு பிடிக்கலன்னு மாத்திரம் உங்க பத்திரிகைகளையும் டிவிலையும் சொல்லிடாதீங்க. வணக்கம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ப்ரமோஷன் என்பது, ப்ரமோஷன் என்பது இந்த மாதிரி பத்திரிகை நிருபர்களையும் டிவி நிருபர்களையும் சந்திப்பது. பிரிவி ஷோ என்பது நிச்சயதார்த்த மாதிரி. ஆனா நீங்க போய் பத்திரிகையில எழுதுறீங்களே, அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போய் எழுதியதுதான் என்ன இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே, இந்த பொண்ணு மோசம்னு சொல்லிட்டாங்களே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த படத்திற்கு வரக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நிச்சயமா நீங்க அப்படி எழுத முடியாது. சகல அம்சங்களும் பொருந்திய ஐஸ்வர்யம் நிறைந்த உயிருக்கு உயிரான ஒரு பாத்திரமாகத்தான் இந்த படம் இருக்கும் என்பதை கூறி உங்களுடைய ஆதரவு தேவை என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.